ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃபீட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கேஸ் பர்னர் வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த மாதிரி கருப்பு கலரில் மாறிவிடும் அதெல்லாம் எப்படி வந்து பளிச்சின்ன புதுசு போல் நம்ம க்ளீன் பண்ணலாம் வீட்லேயே அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் எப்போவுமே வந்து பர்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக நம்ம ஸ்டவ் வாங்கினாலுமே ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு மாதத்துலேயே இல்லை பத்து நாளில் கூட ஒரு சில பர்னர் வந்து இந்த மாதிரி கருப்பாகிடும் இந்த மாதிரி ஆகறதுக்கு ஆக மா ஆக விடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ரெண்டு நாள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் அதில் அடப்பெல்லாம் இல்லாமல் நமக்கு நிறைய கேஸை வந்து மிச்சம் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த பர்னரை இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு அதில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா சூடாக இருக்கணும் அந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை அந்த பர்னர் முருகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிடுங்க இப்போ அது கூட ஈனோ ஈனோ லெமன் ஃப்ளேவர் வந்து வாங்கிக்கோங்க அதுதான் ஃப்ரூட் சால்ட்டு அந்த லெமன் ஃப்ளேவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட ப்ரைஸுமே அஃபோர்டபுள் தான் நைன் ருப்பீஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்வீட் கடையில் எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்கும் இதில் நீங்கள் லெமன் ஃப்ளேவர் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை ஒரு லெ ஈனோ பாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா மொத்தமாக நம்ம சேர்க்கும் போது ஒரு பொங்கி வெளியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சூடான தண்ணியில் நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியில் நீங்கள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அதுலேருந்து பபுள்ஸ் மாதிரி நல்லா வந்து ஃபார்ம் ஆகி வரும் ஸோ அந்த அழுக்கு எல்லாமே நல்லா சீக்கிரமாக நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் வேற எந்த பொருளுமே தேவை கிடையாது சுலபமான முறையில் நம்ம டக்குன்னு வந்து பர்னரை வந்து புதுசு போல் மாற்றிடலாம் இப்போ இதை வந்து ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே வந்து நீங்கள் விட்டுருங்க டூ ஹார்ஸ் அப்படியே நீங்கள் இந்த சுடு தண்ணியிலேயே ஒரு மூடி போட்டு நீங்கள் விட்டுருங்க டூ ஹார்ஸ் எந்த டெபிஸ்டபன்ஸும் நீங்கள் பண்ண தேவையில்ல அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் அதாவது அந்த சூடு சூடாக இருக்கக்கூடிய தண்ணி கூல் டவுன் ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுருணும் ஸோ டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் அந்த தண்ணியுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு சூடுமே கொஞ்சமே ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் லேசாக நம்ம தேய்க்கும் போதே நல்லா சூப்பராக வந்து அந்த அழுக்க எல்லாமே போயிடுது நம்ம போடும்போது எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம எப்படி சுலபமாக வந்து க்ளீன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ இந்த இடுக்கெல்லாம் போட்டு நம்ம தேய்க்கிறதுனால கையில் தேய்க்கும் போதே நிறைய அழுக்கை வந்து பார்த்தீங்கன்னா பாதி அழுக்க வந்துருச்சு இன்னும் லைட்டாக நம்ம தேய்ச்சோம்னாலே போதும் அதுக்கு நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடிய ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ரஷை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக வந்து கிளீன் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷ் எடுத்துகிட்டு எந்த லிக்விட் எதுவுமே வந்து தேவை கிடையாது சும்மா அந்த நார்மலாக அந்த வாட்டரை தொட்டு தொட்டே நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே ஈஸியாக அந்த அழுக்க எல்லாமே நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை சு சுலபமாக மு முறையில் நம்ம டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் இனிமேல் ஈன பாக்கெட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப 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 சுலபமான முறையில் உங்கள் கேஸ் பர்னரை நல்லா புதுசு போல் வந்து ஆக்கிக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ கருப்பாக எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பளிச்சின்னு புதுசு போல் ஆயிடுச்சு ஸோ நம்ம செலவே இல்லாமல் டக்குன்னு ஒரு நயன் ருப்பீஸ்லேயே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்கக்கூடிய கேஸ் பர்னரையும் நல்லா சூப்பராக புதுசு போல் பளிச்சின்னு இந்த மாதிரி செலவே இல்லாமல் ஆக்கிடலாம் கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு பர்னரையும் நான் வந்து அதே மாதிரி தான் ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிறேன் சூப்பராக வந்து நமக்கு க்ளீனாகி வந்துடும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி இனிமேல் பர்னர் எல்லாமே புதுசு போல் பளிச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கேஸ் செலவுமே மிச்சமாகும் நல்லா அந்த பர்னர்லாம் அடைப்புலாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து எடுத்து கொடுத்துடலாம் ஸோ ரெண்டு மணிமே நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ப கருப்பாக இருந்துச்சு ஒரு மாதிரி இப்போ நல்லா எந்த அளவுக்கு நல்லா கோல்டு மாதிரி நல்லா பளபளன்னு பாலிஷாக இருக்குது பாருங்கள் ஸோ ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ ஹார்ஸ் மட்டும் நீங்கள் அதாவது டூ ஹார்ஸ்னு கூட இல்லை அந்த தண்ணி வந்து சூடாக சுத்தமாக ஆறி ஜில்லுன்னு ஆகிற கூல்டவுன் ஆகிற வலிக்கும் நீங்கள் வந்து விட்டுட்டு அப்புறமா தேய்ச்சி எடுத்தீங்கனாலே போதும் நல்லா புதுசு போல் பளிச்சின்னா ஆயிரும் கேஸ் பர்னர் இதுக்காக நம்ம புதுசு புதுசாக பர்னர்லாம் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது ஸோ ஈஸியான மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கேஸ் பர்னர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரு வீட்டிலையும் கேஸ் பர்னர் த்ரீ பர்னர் ஃபோர் பர்னர் அந்த மாதிரி பர்னர் இருக்கோ நீங்கள் ஈஸியாக வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இது போன்ற சூப்பரான வீடியோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்